ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட இந்த இதில் ஷேர் பண்ணிக்கிட போகிறேன். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோஸில் வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்ததை காமிச்சேன். அதே மாதிரி மற்ற பொருட்கள்லாம் என்னென்ன ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பு ப்ரீத்தி சோடியாக்கில் வந்து 2.0 அந்த மிக்சி வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்தியாவிலேருந்து இந்த திருப்பு வாங்கிட்டு வந்த பெரிய பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காய்கறிலாம் வந்து டெய்லி கட் பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு இவ்வளோ இது பண்ணணும்லாம், இவ்வளோ பெரிய மிக்சியை யூஸ் பண்ணணும்லாம் தேவையில்லை. ஆனால் அதிகமாக வந்து ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் அல்லது ஏதாவது சாமி கும்பிட்றோம், நிறைய வெரைட்டியாக செய்கிறோம், காய்கறிகளை செய்கிறோன்னா அப்போ வந்து இது வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மிக்சியில் வந்து எந்தெந்த எதாவது யூஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து இது பற்றிய மிக்சி பற்றின ஒரு தனி வீடியோஸே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஜார் கொடுத்துருவாங்க. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஒரு பிளேடு மட்டும் பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கேன். இது வந்து இந்த கப்பு கொடுத்துருவாங்க. இதில் வந்து இந்த அரை கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவோ அல்லது எந்த மாவு போட்டாலும், இந்த அரை கப் ஒரு கப்பு போட்டோன்னா அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா சூப்பராக வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுது. ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகுது, செமையாக வந்து பிசைஞ்சு கொடுத்துருது. அது மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேடெல்லாம் கொடுக்குறாங்க, 3 பிளேடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்மளுக்கு கேரட்டு பீட்ரூட்லாம் திருவிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2 mm கொடுத்துருக்காங்க. அதாவது அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளேடை வந்து மாற்றி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் வந்து இதை ரொம்ப பொடிசாக வேணும் அப்படின்னா இந்த பிளேடை வந்து இந்த பிளாஸ்டிக் பிளேடுக்கு பதிலாக இதை வந்து உள்ளே போட்டுட்டு மேலே வந்து இந்த மூடியில் இந்த பிளேடை மாட்டி நம்ம வந்து இதில் மாட்டி விட்டோம்னா சூப்பராக வந்து காய்கறி வந்து அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அரிஞ்சு கொடுத்துருது. அது மாதிரி வெங்காயம் எல்லாமே வந்து சூப்பராக அரிஞ்சு கொடுத்துருது. ஆனால் என்ன, இது வந்து ரொம்ப அதிகமாக செய்யும்போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட முடியுது, கம்மியாக செய்யும்போது இது தேவைப்படாது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜூஸ் புளியறதுக்கு, ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி புளியறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் இது ஜூஸருக்குள்ள மூடி இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இது பண்ணணும் அப்படின்னா அதில் ஏற்கனவே ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. அல்லது இந்த மாதிரி இதில் வந்து புளியிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான இதுனா இதை வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம இதை வந்து கலட்டி மாட்டுற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அடியில் உள்ளது எல்லாமே வந்து நம்ம கலட்டி மாட்டுற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இதை அப்பப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனால ஈஸியாக இருக்குது. அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் வந்து ஒரு குட்டி ஜார் இருக்குது, நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி ஒரு குட்டி ஜார் இருக்கு. அது வந்து காலையில சட்னி அரைச்சிட்டு அதை கழுவுற இடத்துல கிடக்குது. இவ்வளவுதான் இதோட செட்டு. இதுக்கு வந்து இதுல என்ன இதுனா இதுக்கு சின்னது வந்து ஒரு ஜார் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வரும், அந்த ஜார் வந்து இந்த செட்ல வரல. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு வந்து சப்பாத்தி ஜூஸ் இதுக்கெல்லாம் வந்து செமையா இருக்கு. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மிக்சியை வந்து அதாவது இந்த இதை வந்து ஆன்லேயே வச்சுட்டு சுவிட்சை போட்டோன்னா அந்த மிக்சி ஒர்க் ஆகாது. அது மாதிரி ஆஃபில் வச்சுட்டு நம்ம அந்த மெயின் சுவிட்சை போட்டுட்டு அப்புறமா இதை ஆன் பண்ணால் தான் இந்த இது வந்து ஒர்க் ஆகுது. அது மாதிரி பேட்டருக்கு தனியாக, கோகோனட் சட்னிக்கு தனியாக பட்டன், அப்புறம் ஆட்டோ அதாவது ஆட்டோ மாவு பிசைகிறதுக்கு தனியாக, அப்புறம் பியூரிக்கு தனியான்னு தனித்தனியாக பட்டன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பல்ஸ் கொடுக்கறதுக்கு. இதை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த எது எது வேணுமோ அதுக்குள்ளே பட்டனை மட்டும் அமுக்கினாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக வந்து எல்லாம் ரெடி ஆயிரும். அது மாதிரி நம்ம அரைச்சிட்டு இருக்கும்போது பாதியிலே நிப்பாட்டணும்னாலும் இந்த பாஸ் பட்டன் நமக்குனீங்கன்னா பாதியிலே நின்றோம். எனக்கு வந்து ரொம்ப நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி தான். அடுத்து வந்து நான் வாங்கிட்டு வந்த ரொம்ப முக்கியமான பொருள்னு கேட்டிங்கன்னா இந்த குரு ஊறுகா, நார்த்தங்காய் ஊறுகாய் குருவில் உள்ளது. செம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எப்போவுமே நான் ஊர்லேருந்து வரும்போது இது மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன். அடிக்கடி எடுக்கலைனாலும் நான் வந்து எப்போ ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். இது பார்த்திங்கன்னா December 19 போட்டிருக்காங்க, புது ஸ்டாக் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து ஊறுகாயை வந்து நம்ம நிறைய எடுத்து சாப்பிட மாட்டோம், அதனால் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தோன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அது கெட்டு போகாமல் அது பாட்டுக்கு இருக்குது. அப்புறம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 74 ரூபா தான். ஆனால் டேஸ்ட்டு அது செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒருத்தர் வேணால் ஊரில் இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குரு ஊறுகாய்.
நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த இட்லி சட்டி எடுத்துகிட்டு வந்தேன். இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டதுனால இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து நான் கிழிச்சிட்டேன். இது வந்து நம்ம சில்வர் தான், சில்வரில் இது வந்து முருகன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி, நம்ம ஊர்களெல்லாம் வந்து கிடைக்கும். இது வந்து சூப்பராக இருக்குது, எவர் சில்வர் நல்லாயிருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு தட்டு இருக்குது, ரெண்டு தட்டு இருக்குது, ரெண்டு தட்டுலேயும் நம்மளுக்கு வந்து ஆறாறு இட்லி இருக்கிற மாதிரி இருக்குது, ரெண்டு தட்டு ஆனால் ஆறாறு இட்லி இருக்கிற மாதிரி இருக்குது. போதும் நம்மளுக்கு, சின்ன ஃபேமிலிக்கு இதில் வைக்கிறதே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அது மாதிரி இதில் வேணால் எண்ணெய் தடவிட்டு கூட இதில் இட்லி ஊற்றலாம், இல்லட்டா உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா துணி விரித்து கூட பண்ணலாம். நான் வந்து துணி விரித்து தான் யூஸ் பண்ணுவேன், அதான் வந்து எங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு சின்ன இந்த பிளேட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து வேக வைக்கிறதுக்கு, காய்கறி வேக வைக்கிறதுக்கோ அல்லது ஸ்டீம் பண்ணுறதுக்குள்ள ஐட்டங்கள் எல்லாமே வந்து இதை வச்சு நம்ம இதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் எல்லாமே பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. சட்டிலாம் இங்கே கிடைக்காதான்னு கேட்காதுங்க, இங்கே கிடைக்கும். ஆனால் நம்ம விருப்பப்படுற மாதிரி நம்ம கிடைக்க தேடுற சைஸில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் என்னெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன்னா வத்தல் கொண்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா சீனா வரைக்காய் வத்தல், நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. சீனா வரைக்காய் வத்தல் கொஞ்சம் எங்கள் அம்மா போட்டு கொடுத்து விட்டது இது. அதுக்கப்புறம் வந்து வடகம், வெங்காய வடகம், அப்புறம் முறுக்கு வத்தல், அப்புறம் கொஞ்சமாக வந்து கூழ் வத்தல், அடுத்து வந்து கொஞ்சம் மிளகாய் வத்தல். மிளகா வத்தல்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் மிளகா வத்தல் எங்கள் அம்மா போட்டு கொடுத்து விட்டாங்க. அப்புறம் வெண்டைக்காய் வத்தல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா சுண்டவத்தல். சுண்டவத்தல் வந்து இங்கே கிடைக்காது, அதனால் நான் இது ஊர்லேருந்து எப்போவுமே வரும்போது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஊர்லேருந்து கொண்டு வர்ற வத்தலை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோன்னா ஒரு வருஷம்னாலும் அது கெட்டு போகாது, அது அப்படியே இருக்கும். அதனால் ஊர்லேருந்து கொண்டு வந்த வத்தல். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னது கிடைக்காதுன்னு பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை வந்து நம்மளுக்கு கிடைக்காது இங்கே, அதனால் ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். கருப்பு மொச்சக்கொட்டையும் வெள்ளை மொச்சக்கொட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நான் கொஞ்சம் கொண்டு வந்த பொருட்களில் வந்து சாம்பிளை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், மற்றதெல்லாம் வந்து நான் அங்கே மேலே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வெளியே போட்டு வச்சுருந்ததை மட்டும் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து மொச்சக்கொட்டையும் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்காது, அதனால் நான் ஊர்லேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எந்த பொருள் இங்கே வந்து கண்டிப்பாக கிடைக்காதோ அந்த பொருள் மட்டும்தான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் வத்தல் வந்து இது வந்து அப்பளப்பூ, கொஞ்சம் கார அப்பளப்பூ மாதிரி கடையில் ஒரு கடையில் பார்த்தோம், அது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பொடிச்சிங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்டு வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த சுவாமிஸ் கரம் மசாலா பொடி வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன். இது இந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் எப்போவுமே ஊர்லேருந்து வரும்போது இந்த கரம் மசாலா பொடி வந்து ஒரு பாக்கெட்டோ அல்லது ரெண்டு பாக்கெட்டோ நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து சர்பத்தை வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தேன். நன்னாரி சர்பத்தெலாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன்லேயே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது, அதனால் இதை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் எப்போவுமே வருஷம் வருஷம் ஒவ்வொரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய கண்ணாடி பாட்டில் கிடைக்கும், அதை வந்து கொண்டு வர முடியாது. இப்போ இது இப்படி கிடைக்கிறதுனால ஊர்லேருந்து நான் எப்போவும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கடுக்காய் பொடின்னு சொல்லிட்டு காதி கிராஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பசிக்காமல் இருந்துச்சுன்னா, அப்புறம் வந்து தலை ரொம்ப வலிச்சிச்சுன்னா, அல்லது வெயிட் லாஸுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கடுக்காய் பொடி வந்து யூஸ் ஆகும். அது வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு அளவாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அதனால இந்த திருப்பி ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை, யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் வந்து போட்டிருக்கிறது என்னென்னா, இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், சுத்தம் செய்யப்பட்ட கடுக்காய் பொடி தான் 100% போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதை இது எதுக்கெல்லாம் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா மூலம், குன்மம்னா என்னென்னு எனக்கு தெரியல, பசியின்மை, தலைவலி போக்கும், இது எல்லாத்துக்குமே இது மருந்துன்னு போட்டிருக்காங்க. சாப்பிடும் முறைன்னு அதிலே கொடுத்துருக்காங்க. காலை மாலை இரு வேளையும் ஒரு டீஸ்பூன் பொடியை தேன் அல்லது வெந்நீரில் கலந்து சாப்பிட்டா அது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மாதிரி இதில் இன்னொன்று என்ன போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு கூட இந்த கடுக்காய் பொடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இதில் போடலை, ஆனால் நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். கடுக்காய் பொடி வந்து
வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும்ட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தலைவலி, வயிறெல்லாம் பசிக்காமல் சில சமயம் ஒரு மாதிரி பசி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறே ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துலலாம் இது வந்து லேசாக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து, டீஸ்பூன் எடுத்து தேன்லேயோ இதிலையோ கலந்து குடிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த பொடி வாங்கியிருக்கேன். ஆனால் இது காதி கிராஃப்டில் வாங்கினதுனால கண்டிப்பாக வந்து இது ஒரிஜினல் பொடியாக தான் இருக்கும். அதனால் இதை வந்து பயப்படாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க எவ்வளோ அளவு சொல்லியிருக்காங்களோ அந்தளவு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு வேறு எந்த எஃபெக்டும் கொடுக்காமல் இருக்கும். அதே மாதிரி நான் வேறு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இந்த பேக்கெட்டை உடச்சிட்டதுனால நான் இதில் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சித்தரத்தை பொடி. சித்தரத்தை வந்து நம்மளுக்கு வந்து சளியெலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லது. சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டிங்கன்னா உடனே கேட்கும். இருமல் அப்புறம் நெஞ்சில் சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சித்தரத்தை பொடியை வந்து தண்ணியிலையோ அல்லது பால்லையோ ஒரு அரை டீஸ்பூன் கலந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டோம்னா அது வந்து டக்குன்னு வந்து கியூர் ஆகும். அதுக்காக நான் சித்தரத்தை பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது, அதனால நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தூதுவளை இலையும் வந்து இங்கே இல்லை, அதனால நான் பொடியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா சளிக்கு தான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து நான் எப்போவுமே பசங்களுக்கோ எங்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் அடிக்குன்னு நான் இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டல் போனதில்லை. ரொம்ப முடியலை நான் மட்டும்தான் போவேனே தவிர, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம சளி இதெல்லாம் இதுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது வந்து நம்ம வீட்டில் கையில் கொடுக்குற மருந்துலேயே வந்து சரியாயிரும். அதனால வந்து தூதுவளை வந்து ரொம்ப சளிக்கு நல்லது அப்படிங்கிறதுனால, அதாவது நுரையீரல் சம்மந்தமான நோய், அதாவது நுரையீரலில் வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் தான் மூச்சு திணறல் அந்த மாதிரி இழைப்பு அதெல்லாம் வரும், இருமல்லாம் வரும், அதுக்கெல்லாம் வந்து இது வந்து நல்ல மருந்து. இதுவும் அதே மாதிரி தான், ஒரு அரை டீஸ்பூன் வெந்நீர் அல்லது பாலில் கலந்து குடித்தோம்னாலே போதும் சளிக்கு வந்து நல்ல சூப்பரான மருந்து தூதுவளை. அதுக்காக அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி. கருப்பட்டி வந்து எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். மண்டவளத்தை விட கருப்பட்டி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம ஊரில் இருந்து உடன்குடின்னு சொல்லுவாங்க, அந்த எங்கள் ஊர் சைடில் உடன்குடி கருப்பட்டினா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த இடத்துலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வருவோம். அது பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி கருப்பு கருப்பட்டியாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கருப்பட்டி வந்து கெட்டே போகாது, வருஷ கணக்கில்னாலும் அப்படியே இருக்கும். அதனால நான் வந்து அப்பப்போ போகிற போலாம் வாங்கிட்டு வந்து கருப்பட்டியை வந்து சேர்த்து வச்சிருவேன். அப்புறம் ஒரு எப்போ வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சு, நம்மளால் கருப்பட்டி எடுத்துகிட்டு வர முடியலைன்னா அந்த சமயத்தில் நான் எடுத்துகிட்டு வராமல் விட்டுருவேன். அப்படி கொண்டு வந்து இதை சேர்த்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உளுந்தங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாயசம் ஏதாவது பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கலாம், சக்கரை பொங்கல் அது மாதிரி இனிப்பு யூஸ் பண்ணுற வேண்டிய இடத்துல ஃபுல்லாக கருப்பட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு ஹெல்தி, நல்ல உடம்பை வந்து வலுப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போவுமே வந்து கருப்பட்டி மட்டும் ஸ்டாக் வச்சுருப்பேன் வீட்டில். நான் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்க பொருட்களை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், எது வந்து இங்கே வந்து கிடைக்காதோ அந்த பொருட்களை மட்டும்தான் நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வருவேன். எல்லா பொருட்களையும் நம்ம ஊர்லேருந்து தூக்கிட்டு வர முடியாது, நம்மளுக்கு வெயிட் வந்து இதாகும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து கொண்டு வர்றதுக்கு எந்தெந்த பொருட்கள் இங்கே வந்து கன்ஃபார்மாக கிடைக்காது நம்மளுக்கு அப்படிங்கிற பொருட்களை மட்டும்தான் வந்து ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வருவேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா வத்தல்லாம் வந்து எங்கள் வீட்டில் போடுறது, எங்கள் அம்மா வந்து வீட்டில் போடுறது, அதனால அந்த வத்தல்கள்லாம் வந்து எவ்வளோ என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா முறுக்கு வத்தல் வந்து அது எப்படின்னு தெரியல, மற்ற ஊர்களில் எப்படின்னு தெரியல, கல்யாண வீடுகள் அப்புறம் சாமி கும்பிட்றப்போ இலை போட்டு சாமி கும்பிட்றதுக்கெலாம் வந்து இந்த முறுக்கு வத்தலை வந்து வறுத்து வைப்பாங்க. வேற எண்ணெய் வத்தல், கூழ் வத்தல் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் நம்ம கடையில் வாங்கி நம்ம வத்தல்லாம் சாப்பிட்டாலும் அம்மா வந்து நம்மளுக்கு கொடுத்து விடுற மாதிரி வந்து இருக்கவே இருக்காது. அதனால அம்மா வந்து செஞ்சு எப்போவுமே வருஷம் வருஷம் நம்ம வத்தல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து எனக்கு தேவையான வத்தலை வந்து நான் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா சீப்பு, நம்மளுக்கு வந்து சீப்பு வந்து இந்த மாதிரி சீப்பு வந்து இங்கே கிடைக்காது. எனக்கு வந்து இந்த கலர் இந்த கம்பெனி சீப் மட்டும்தான் வந்து ரொம்ப பிடிக்கும். இதாக வந்து தலையை சீவும் போது நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இது பேர் வந்து கோல்டு பிரைட், கோல்டு பிரைட்னு போட்டிருந்துச்சு. இந்த சீப்பு வந்து எனக்கு ரொம்ப யூஸ் பண்ணி பழகிட்டதுனால இது வந்து இங்கெல்லாம் கிடைக்காது, அதனால் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா 22 ரூபா. இது வந்து சின்ன சீப்பு, ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. இது 15 ரூபா. இந்த சீப்புகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் வந்து இங்கே கிடைக்கவே செய்யாது, அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஹேர்பின் வந்து கிடைக்காது, அதனால இந்த ஹேர்பின். அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளிப்பு, இது வந்து கிளிப்பு வந்து இப்போல்லாம் வந்து இங்கேயே கிடைக்குது, நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். சேஃப்டி பின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியாது, அதனால இதெல்லாம் வந்து ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் வந்து நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் போயிருந்தப்போ ஒரு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் வந்து அங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து நான் எனக்கு வந்து இந்த கம்மல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வந்து நம்ம பைசாலாம் செய்வாங்கள்ல அந்த மெட்டீரியலில் உள்ள அந்த மெட்டீரியலில் பண்ண கம்மல். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப லாங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது வந்து ரெகுலர் யூஸ்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது, சும்மா ஏதாவது ஒரு சமயத்தில் ஃபங்க்ஷன் அப்போ போட்டுட்டு கலத்திக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், போட்டாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபான்னு நினைக்கிறேன், 400 ரூபா கொடுத்து வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மல், இதுவும் அதே மாதிரி அதே மெட்டீரியலில் உள்ளது தான். ஆனால் அந்த யானை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது மாதிரி கீழே தொங்குற அந்த 3 ஜிமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறதுனால இந்த கம்மலை வந்து நான் வந்து வாங்கினேன். உங்களுக்கு வந்து இந்த 2 கம்மலில் எந்த கம்மல் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கோட கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் வேறு என்ன வாங்கிட்டு வந்தேன்னா பொட்டுகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். பொட்டுலாம் வந்து எப்போவுமே வந்து நம்ம இங்கேயும் வந்து கிடைக்க தான் செய்யும், இருந்தாலும் எனக்கு ஊர்லேருந்து கொண்டு வர்ற மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக உள்ள ஸ்டோன் பொட்டு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ அதுக்கெலாம் போடுறதுக்கு மாதிரி பெரிய ரொம்ப ஃபங்க்ஷனுக்கெலாம் போடுற மாதிரி உள்ள பெரிய பொட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் வந்து நான் இந்த ஸ்கூல் பேக்கை வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா பேட்டா கம்பெனி, பேட்டாலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து கொஞ்சம் நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய பேக்காகவும் இருந்துச்சு. இங்கே வாங்குகிற பேக்குகளை விட எனக்கு ஊர்லேருந்து கொண்டு வர்ற பேக் வந்து கொஞ்சம் நல்லா உழைக்கிற மாதிரி, அதாவது பேட்டாவில் வாங்குகிற பேக் வந்து நல்லா உழைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனதுனால அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸும் வந்து நம்மளுக்கு பெரிய சைஸாக கிடைக்கும். இது சைடில் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தனியாக வச்சுக்கலாம், நோட்புக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக அகலமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு நான் பேட்டாலேருந்து இந்த 2 ஸ்கூல் பேக்ஸும் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இன்னொரு முக்கியமான பொருள் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு. ஏற்கனவே என்ட ஒரு காமாட்சி விளக்கு இருந்துச்சு, அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், சரி கொஞ்சம் பெரிய விளக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 102 கிராம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து தாமரை அந்த மாதிரி வச்சுருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்காது அப்படிங்கிறதுனால ஊர்லேருந்து இந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நான் இந்த திருப்பி ஊர்லேருந்து கொண்டு வந்த பொருட்கள். இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான பொருட்களும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த நான் வந்து அப்போ யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸில் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.